ஐயா, மனப்பாடம்னா மனம் கூட்டல் பாடம். மனப்பாடம் மனசுல நிறைய விஷயத்தை பதிச்சுக்கணும், அதாவது நிகழ்வுகள். அது காதல் அனுபவமாக இருக்கலாம், கல்யாண அனுபவமாக இருக்கலாம், ஏன் நிஜத்தின் அனுபவமாக இருக்கலாம். அது அவரவர் வாழ்க்கையை பொறுத்து. சமையலுக்கு அந்த காலத்துல பாட்டி தாத்தாலாம் சமைப்பாங்க தெரியுமா, அவங்களாம் என்ன கடுகுக்கு அப்புறம் கருவேப்பிலன்னு நோட்ஸ் எழுதி வச்சா சமைச்சாங்க. ஆனா இந்த காலத்துல சமைக்கிறாங்க யூடியூப்பை பார்த்து. காஃபிக்கும் ரசத்துக்குமே வித்தியாசம் தெரியல, அந்த அளவுக்கு இருக்கு. நம்ம உயிர் வாழ்ற சாப்பாடு கூட மனப்பாடம் தான் அவசியம். நம்ம பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் மனப்பாடம் தான் சார் உதவுது. நடுவரவர்களே, மனப்பாடம் இல்லைன்னா வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு மனப்பாடம் வந்து எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, கிராமிய கலைகளில் நடிக்கிறவங்க நகைச்சுவை உரையாடல்களை நம்மளோட மனசில் பதிச்சுட்டு நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்கு, சிந்திக்க வைக்கிறதுக்கு எவ்வளவோ பயன்படுது. மனப்பாடம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. மனப்பாடமே சிறந்த பாடம். மனப்பாடம் தான் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். மூன்று எழுத்தில் நன்றி கூறி ஐந்து எழுத்தில் வணக்கம் வைத்து ஏழு எழுத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.